அசாசுதீன் ஓவைசி இப்போ ரொம்ப பிரபலமாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல்வாதியாக பார்க்கப்படுறாரு முஸ்லீம்ஸில் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்கு இல்லையா அதில் வந்து இவர் வந்து இப்போ எம்பியாக இருக்கிறாரு ஒரு தடவை இல்லை மூன்று தடவைக்கு மேலே இவர் தான் அங்கே தொடர்ந்து எம்பியாக இருந்துக்கிட்டு இருக்கிறார் ஹைதராபாத்து வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ இவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஓவைசி இப்போ இவர் நாம் தமிழர் கட்சியை நெருங்கி வர மாதிரி தெரியுது இப்போ அதனால தான் இப்போ நம்ம அவரை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ திமுக கூட தான் இவர் கூட்டணிக்கு போவார் அதுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு ஆனால் திமுக இவங்களுக்கு பிடி கொடுக்கல ஏன் அப்படின்னா திமுக இவங்களுக்கு மட்டும் இல்லை காங்கிரஸ்க்கு கூட இப்போ பிடி கொடுக்கல கூட்டணி கட்சி யாருக்குமே பிடி கொடுக்கல காரணம் என்னென்னா மண்டக்கணம் ஏன்னா இப்போ திமுகவுக்கு ஒரு துமிர் வந்துருச்சு என்னென்னா முப்பத்தொம்பது சீட்டு ஜெயிச்சிருச்சு இல்லை நாடாளுமன்ற காரணம் என்ன இப்ப யாரு இல்ல திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையா யாரு இல்ல இப்ப ஜெயலலிதாவும் உயிரோடு இல்ல இப்ப இந்த சூழல்ல யார் மக்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தான் வந்தாகணும் திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுகங்கிற அந்த ஒரு நினப்பில் திமுக என்ன நினைக்குதுன்னா கூட்டணி கட்சிகள் பலம் இல்லாமயே அதுக்குள்ள அதோட ஆதரவு இல்லாமயே நம்ம புல்லாமே திமுகவே இறக்கணும் என்னங்கிறதா அதோட ஒரு ஆசையா இருக்கு ஜெயலலிதா செஞ்ச மாதிரி நம்மளும் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆனா கொஞ்சம் பயமும் இருக்கு நம்ம ஓவராக நம்ம ஆடிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட்டணி கட்சியும் அனுசரித்து போகணும்னு நினைக்கிது ஆனால் சீட்டை குறைக்குன்னு நினைக்குது இவ்வளோ சீட்டு ஒன்றும் கூட்டணி சீட்டு கூட்டணி கட்சி கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்குது ஆனால் ஓவைசி என்ன கேட்குறாருனா இருபது சீட்டுக்கு மேலே கேட்குறாரு போல் அப்போ ஓவைசிக்கு கூட்டணிக்கு பிடி கொடுக்கல அப்போ ஓவைசி என்ன சொல்றாரு ஓவைசி இப்போ வந்து அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு ஆல் இண்டியா ஏஐஎம்ஐஎம் அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அந்த கட்சி பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் பீகார் தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற விதமாக அமைஞ்சிச்சு ஆறு இடத்துல முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பீகாரில் ஆறு இடம் அதில் அஞ்சு இடத்துல அவர் ஜெயிச்சிட்டார் பெரும்பான்மையாக ஐ மீன் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார் இருபத்தி நாலு இடத்துல மொ மொத்தம் போட்டிகிட்டு இருக்கிறாரு பீகாரில் அப்போ பீகார் இவர் வந்து தனித்து நின்றார் அங்கே பீகாரில் அப்படி நிற்காமல் இவர் வந்து காங்கிரஸ்க்கு கூட போயிருக்கலாம் இல்லாட்டினா அந்த தேஜஸ்வி லாலு கட்சி கூட போயிருக்கலாம் அப்படி போயிருந்தால் இன்றைக்கி வந்து பிஜேபி நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி பதவியேற்கிறதை தடுத்து இருந்துருக்கலாம் அவங்க முதலமைச்சர் ஆகிறத பிஜே பிஜேபி கையில் பீகார் சிக்கிறத தடுத்து இருந்திருக்கலாம் ஓவைசி தேவையில்லாமல் தனிச்சு நின்று ஓட்ட பிரித்து பிஜேபியோட பி டிமாக செயல்பட்டுட்டாருங்கிற மாதிரி அவர் மேலே இப்போ ஒரு குற்றச்சாட்டு இந்த பீகார் ரிசல்ட் வந்ததுலேருந்து அது மட்டும் இல்லை இப்போ இவர் வந்து ஆல் இண்டியா லெவலில் இப்போ இவருக்கு இவருக்கு ஒரு செல்வாக்காதான் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இன்னும் சொல்ல போனால் மற்ற மக்களுமே இவருக்கு இப்போ ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்கே தெலுங்கானாலேயும் குறிப்பிட்ட அளவு சட்டமன்ற சீட்டு வச்சிருக்கிறாரு ஆந்திராலேயும் வச்சிருக்கிறாரு இவர் வேறு ஒரு எம்பியாக இருக்கிறாரு இவர் வச்சுருக்கக்கூடிய இந்த ஏஐஎம்ஐஎம் அப்படிங்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண அரசியல் கட்சிலாம் கிடையாது அதாவது விடுதலை பெற்ற இந்தியா தொடர்ந்து அப்போ இருந்தே இவங்க கட்சி இருக்குது இவங்க தாத்தா இவங்க அப்பா இவங்க எல்லாருமே மக்களோட நம்பிக்கை பெற்ற தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க அதன் வரிசையில் இப்போ கட்சி இவர் கையில் வந்திருக்கு இவரும் நல்லா அவருடைய கட்சியை பெரிய அளவில் வளர்த்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு இந்திய அளவில் அதுதான் இப்போ எல்லா தேர்தலிலையுமே எல்லா மாநிலங்கள்லையுமே இவர் ஒரு முஸ்லீம் மக்கள் முக்கியமாக முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இவருக்கு கிடச்சிருக்கு இவர் இப்போ எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன ஜின்னா அப்படிங்கிற மாதிரி இவரை அழைக்கிறாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் முஸ்லீம்கள் நிறையா இருக்கிறாங்க முஸ்லீம் நாடுகள் நிறையா இருக்குது இதில் உலகத்திலேயே ஐநூறு சக்தி வாய்ந்த முஸ்லீம் தலைவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் இவர் வர்றாரு இவரோட பேரும் வருது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு கொண்டவராக இப்போ வந்துட்டு இருக்காரு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்து பேசுனது தான் இப்போ பிஜேபியை எதிர்க்கக்கூடிய திராணியுள்ள தலைவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அதில் இவரும் ஒருத்தர் அதுதான் இப்போ வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கிறாரு பதவி ஏற்கும் போது எல்லாம் பாரத் மாதா கி ஜே அப்படி எப்படின்னு கத்தவும் இவர் கண்டுக்கவே இல்லை கற்று கற்று இன்னும் நல்லா கற்றுன்னு கையை காட்டிட்டு இவர் போய் பதவி ஏற்று முடிச்சுட்டு ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் ஜெய் ஹிந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தார் இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ இந்த சிஐ அந்த குடியுரிமை திருத்த மசோதா அதுக்கு குறித்த போராட்டத்தில் இவருக்கு மிகப்பெரிய ஆதரவு அந்த அது தொடர்பான அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நாடாளுமன்றத்தில் கிழிச்சி தூக்கி எரிஞ்சார் ரொம்ப ஆவேசமாக அவர் பேசினதெல்லாம் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ஆச்சு ஸோ அதிரடியாக கருத்துக்கள் தெரிவிக்கிறது மக்களோட உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கறது பாரதிய ஜனதா கட்சியை திராணியோடு எதிர்க்கிறது இது போல் பல அதிரடிக்கு சொந்தக்காரரான இந்த ஓவைசி திமுக கூட சீட்டு கேட்டு நிற்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தனிச்சு நின்று ஒரு முஸ்லீம் கட்சி அந்த அளவுக்கு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றியை பெற்ற முடியாதுங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்கிறது அவங்களோட நம்பிக்கை இப்போ அதன் அடிப்படையில் திமுக கூட தான் முஸ்லீம்ஸு போ சிறு திமுக அவங்கள காப்பாற்றணும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுவே ஒரு பெரிய ஒரு தவறான புரிதல்னு தான் சொல்லணும் இந்த அது என்னது என்ஐஏ த சட்டத்திட்டம்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே யாரு இந்த திமுக தான் என்ஐஏ சட்டத்திட்டம் வந்தால் அதுக்கு வந்து முஸ்லீம்ஸுகளுக்கும் தமிழர்களுக்கும் அது எதிரான சட்டம் அது வரதுக்கு காரணமா இருந்தது திமுக ஆனால் இன்னும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க திமுக நம்மளை காப்பாற்றும் திமுக நம்மளை காப்பாற்றும் பிஜேபி உள்ள கொண்டு வந்ததே இந்த திமுக தான் இதெல்லாம் இந்த பெரிய கதை இது என்னைக்கு தான் அவங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல சரி எப்படியோ இப்போ ஓவியக்கு வந்து பேச்சுவார்த்தை ஒத்து வரல திமுக கூட அவர் என்ன கணக்கு போடுறாருன்னா இருந்து முப்பது சீட்டு நம்மளே தனிச்சு நின்றுலாம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு அப்ப தமிழக அந்த ஏஐ எம்ஐஎம் கட்சியினுடைய தமிழக தலைவர் என்ன சொல்றாரு நாங்கள் தனித்து நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திமுகவோட ஓட்டு பிரியும் சிறுபான்மையினர் மக்கள் இப்போ எங்களை அதிகமாக நம்புறாங்க குறிப்பா எங்கள் முஸ்லீம் மக்கள் எங்களை தான் நம்புவாங்க முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட அளவு இவருக்கு ஆதரவு இருக்குது அதனால திமுகவுக்கு ஓட்டு பயங்கரமாக பிரியும் அப்போ பிரியும் போது திமுக தோற்று போச்சுன்னா அப்போ நீங்கள் எங்களை குற்றச்சாட்டக்கூடாது எப்படி பீகார்ல அந்த மாதிரி இப்போ பீகார்ல வந்து இவங்க ஒன்றும் கூட்டணிக்கு மறுக்கிழமை தான் தகவல் வருது இவங்க கூட்டணிக்கு தயாரா இருந்தாங்க ஆனா அந்த பெரிய கட்சிகள் நம்மளே ஜெயிச்சிடலாம் இவன் இவன் இவனோட துணை எதுக்கு இவன் போய் எதுக்கு நம்ம நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர்களை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட கூப்பிடாம இவர்களை ரொம்ப தீண்டத்தகாதவர்களை போல் நடத்தியதா அவங்களே சொல்றாங்க அதனாலதான் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகல கூட்டணி வைக்க முடிவு எடுக்கலங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இப்போ இங்கேயும் திமுகவும் இவங்களை கண்டுக்கலை அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இங்கே தனிச்சு நின்றுடலாம் பீகாரில் நின்ற மாதிரி நம்ம நிப்போம் நம்ம மக்களை நம்பி நம்ம நிப்போம் நம்ம முஸ்லீம் மக்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து ஆந்திரா தெலுங்கானால பார்த்தீங்கன்னா இவங்க கட்சி சட்டமன்ற தேர்தலில் போது இவங்க கட்சி சார்பாக இந்து வேட்பாளர்களையும் நிறைய பேரை நிக்க வச்சு வெற்றியும் பெற்று அது மூலமா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் முஸ்லீம்களுக்குமான மற்றவர்கள் அல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமானவர்கள் நாங்கள் இந்துக்களுக்கும் வந்து சீட்டு பாட்டி இவங்க கட்சியில் இந்துக்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு வரவேற்பு இந்திய அளவில் கொஞ்சம் இப்போ குறிப்பாக முஸ்லீம் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வரவேற்பு அது போக பிஜேபி இவங்க எதிர்க்கிறதுனால மற்ற நாட்டின் நலனை க கருத்தில் கொள்கிற எல்லாருமே இவங்க கூட கைகோறுக்குறாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்தவற்றை ஓவைசி வெற்றி பெறணும் அப்படின்னா கூட்டணி கண்டிப்பாக அவசியம் ஆனால் அந்த கூட்டணி எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அது ஓவைசிக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கு அதை ஏற்றுக்கலாம் ஓவைசிக்கு முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் அதே விட தமிழகத்தை பொறுத்தவற்ற முஸ்லிம் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதே நாம் தமிழர் கட்சி தான் கிறிஸ்தவ இளைஞர்களா இருந்தா முஸ்லீம் இளைஞர்களா இருந்தால் அனைத்து சாதி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சொன்னேன் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா நீங்கள் தமிழகத்தில் நாம் தமிழர் அது யாரும் மறக்க முடியாது அதனால ஓவைசி ஒருவேளை அவருடைய பார்வை அவருடைய நகர்வு நாம் தமிழர் கட்சியை நோக்கி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியை துணிச்சலாக இருக்கக்கூடிய ஓவைசி போன்றவர்கள் சீமான் போன்றவர்களும் ஒன்று சேர்ந்தால் உண்மைக்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய சவால் அதனால அந்த ஒரு முடிவை ஓவைசி எடுப்பாராம் ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்து அவர் பிச்சுக்கிட்டு வந்துட்டார் அந்த மனநிலையில தான் இருக்கிறார் திமுக கண்டிப்பா சேர்க்காது அவர் இருக்கிற கூட்டணியாகவே எப்படி கழட்டி விடுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கு திமுக ஆக எப்படியாவது ஓவைசி நாம் தமிழர் கட்சியினோடு இணக்கமாக வராரு இல்ல நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சியும் ஓவைசி அவர்களுடைய கட்சியும் சேர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத் தேர்தல எதிர்கொள்ளும் போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்று ஒரு பெரிய வெற்றியும் கிடைக்கும் இப்ப நாம் தமிழர் பார்த்து பிஜேபி பி டீம் பிஜேபி பீ டீம்னு திமுக காரன் வேற பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறா பாருங்கள் அந்த பிரச்சாரமும் எடுபடாது ஓபிசி நம்ம கூட இருக்கும்போது இப்போ இது வந்து கண்டிப்பாக கருத்தில் எடுக் எடுத்துக்கொள்ளப்படணும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முயற்சி ஒரு நல்ல வியூகங்கள் வகுக்கப்படும் அது மூலமாக வெற்றி நமக்கு கிட்டும் அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்